Hi viewers, இப்போ ஒரு ஸ்வீட் பண்ணலாம், வாங்க பார்ப்போம். அந்த ஸ்வீட்டுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸே பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய். இந்த கொப்பரை தேங்காய் பார்த்தீங்கன்னா காஞ்ச தேங்காவை தான் கொப்பரை தேங்காய்ன்னு சொல்லுவோம். அது துருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வடைச்சட்டியில் நெய், எவ்வளோ தேவையோ அதை ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா காஞ்ச அப்புறம் முந்திரியை பீஸ் பீஸாக பண்ணிக்கோங்க, சின்ன சின்ன பீஸாக. அதை நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா ப்ரௌனிஸாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கொப்பரை தான் மெயின். ஃபஸ்ட்டு நாளே துருவி வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, ஒரு பாத்திரத்தை எடுத்து போட்டுக்கோங்க. அந்த மீதி இருக்கிற நெய்யில் அந்த கொப்பரை தேங்காய் துருவி வச்சுருக்கோம்ல, அந்த கொப்பரை தேங்காவை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கொப்பரை தேங்காய் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதில் ஸ்வீட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது கொப்பரை தேங்காய். அதோட ஏலக்காய் பவுடர், அதையும் முந்திரியோடு சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கின அப்புறம் நல்லா முந்திரியோடு எடுத்து சேர்த்திக்கோங்க. இப்போ முந்திரி ரெடி, கொப்பரை தேங்காய் வதக்குனது ரெடி. இதோட பொட்டுக்கடல மாவு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ பொட்டுக்கடலையை மா பவுடர் பண்ணிக்கோங்க. அந்த பவுடர் பண்ணதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொப்பரை தேங்காவும் முந்திரியும் நல்லா ஆறின அப்புறம் வடைச்சட்டியில் போட்டு வதக்கி ஆறின அப்புறம் அதுக்கப்புறமா பொட்டுக்கடல மாவு சேர்த்திக்கோங்க. சூடு ஆறின அப்புறம் போட்டு சேர்த்திக்கோங்க. இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சர்க்கரை, சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. இதையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுவும் பார்த்திங்கன்னா எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா அதிகமாக, எவ்வளோ கம்மியாக வேணும்னா கம்மியாக. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன சேர்த்திருக்கோன்னா முந்திரி, கொப்பரையை வந்து துருவுனது, பொட்டுக்கடல மாவு, ஏலக்காய் பவுடர், சுகர் பவுடர். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டேவே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா இந்த பூர்ணத்தை, அதுக்கப்புறம் நம்ம சோமாஸ் பண்ண ரெடி ஆயிடுவோம். சோமாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அதில் உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் கல் உப்பு சேர்த்திருக்கோம், அதனால் கல் உப்பு ஃபஸ்ட்டே போட்டாச்சு. அதில் தண்ணி ஊற்றியாச்சு, அது கரைஞ்சிரும். உங்களுக்கு கரைஞ்ச அப்புறம் மைதா, நாங்கள் பார்த்திங்கன்னா நாகா மைதா எடுத்திருக்கோம். நீங்கள் என்ன மைதா வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நாகா மைதா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது நல்லா பசைஞ்சுக்கோங்க. இது ரொம்ப கொலக்கொலான்னு இருக்காமல், ரொம்ப கெட்டியாக, ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல், ரொம்ப கொலக்கொலாகவும் இருக்காமல் மீடியம் ஸ்டேஜில் நல்ல மாவு பக்குவமாக பிசைஞ்சுக்கோங்க. அப்பப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப அதிகமாகிறப்போது. எண்ணெயும் அதோடு சேர்த்திக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இது வந்து பேஸுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். உள்ள பூர்ணத்துக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேவே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா இது செய்யும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெயை சேர்த்திக்கோங்க. எண்ணெய் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவை பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷமாவது ஊறட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாஃப்டாக. ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல், ரொம்பவும் கொலக்கொலான்னு இல்லாமல் மீடியம் ஸ்டேஜில் நல்லா மாவு சாஃப்டாக இருக்கணும். மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். கடைசியாக எண்ணெயை ஊற்றி நல்லா பரட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும். சாஃப்ட் பண்ணி வச்சாச்சு, நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு மாவை. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும்.
இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி உருட்டுற மாதிரி மாவை வந்து ஒரு சின்ன சின்ன பால்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. பால் ரெடி பண்ண அப்புறம் சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கோங்க நல்லா. நல்லா சப்பாத்தியை நல்லா உருட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் நடுவில் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பூர்ணத்தை, அதை எவ்வளோ தேவைப்படுதோ உங்களுக்கு ஒரு ஸ்பூன் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா அமுத்திக்கோங்க. அந்த ஓரம்லாம் நல்லா அமுத்திடணும். நல்லா அமுத்தினா தான் அது ஒட்டிக்கும். நல்லா அமுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் விற்கும், பின்னாடி கட்டர் மாதிரி இருக்கும், அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஓரம் மட்டும் நீட்டாக இருக்கிறதுக்காக நல்லா அழுத்தி கட் பண்ணணும். மிச்சத்தை எடுத்து அதோடு சேர்த்துட்டு இப்போ சோமாஸ் பேஸ் ரெடி. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா. அடுத்து ரெடி பண்ணுவோம். இது ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் மீடியமாக உருட்டிக்கோங்க. அந்த சப்பாத்தி மாவை, அந்த மைதா மாவை இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளது. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்கான்னு பார்க்குறக்கு சின்ன பால்ஸ் போட்டிருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணலாம். இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கொப்பரை வெறும் கொப்பரையாக சாப்பிட பிடிக்காது பசங்களுக்கு. இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. பசங்க எவ்வளோ வேணுனாலும் சாப்பிடலாம். இது ஒரு பக்கம் வெந்தப்புறம் திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். நல்லா ப்ரௌன் ஆனப்புறம் எடுக்கணும். உங்களுக்கு இப்போவே ஓரளவுக்கு ப்ரௌன் ஆயிடுச்சு. இன்னும் பபுள்ஸ் வருது எண்ணெய். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்த்தீங்களா பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எம்மியாக இருக்கும் இது. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம சோமாஸ் ரெடி ஆயாச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். இதுக்கு எதா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷாலி அண்ட் பியூட்டி அண்ட் ஃபேஷன் சேனல். தேங்க்யூ விவர்ஸ்.